இப்போ நாங்கள் காட்டப்போகிற ஃபோட்டோஸை பாத்தீங்கன்னா ஷோக்கா ஆயிடுவீங்க இந்த ஃபோட்டோஸில் நிறைய மர்மமான காட்சிகள் இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணப்பட்டதில்லை என்று ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிலிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒன்பது மீனவர்கள் ஏதோ ஒரு மர்மமான உயிரினத்தை கடலில் பிடிச்சதா சொல்கிறாங்க அமெரிக்காவில் தெற்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் பிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுற இந்த உயிரினத்தோட பேர் கேடி இந்த ஃபோட்டோவை பார்த்த விஞ்ஞானிகள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற உயிரினம் உண்மையினும் ப்ரூஃப் பண்ண முடியாமல் பொய்யினும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஸ்டீஃபன் என்பவர் காடு ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அவர் அப்படி நடந்து போகக்குள்ள ட்ரோன் மாதிரி ஒன்று அவருக்கு பக்கத்தால் பறந்து போச்சு என்று சொன்னார் அதை அவர் தொட முயற்சிக்கும் போது அது கன்னால் ஷூட் பண்ணிச்சு என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ட்ரோன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அப்போது அது என்ன பறக்கும் தட்டா அவரை அந்த ட்ரோன் சுட்டுச்சு சொன்னார் தானே அந்த காயங்கள் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் அமெரிக்க நாமி ஏதோ ஒரு வினோதமான பறக்கும் வகையை சேர்ந்த உயிரினத்தை வேட்டையாடினாங்க என்று சொல்றாங்க இந்த மாதிரி மிருகத்தை யாரும் வரைக்குமே பார்த்ததில்லை அந்த மிருகத்தை கொண்டா பிறகு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் ரஷ்யா மலைப்பகுதியில் நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கு வரைக்குமே தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போன அஞ்சு நண்பர்கள் எதையோ பார்த்து அஞ்சு பேரும் தப்பிக்க முயற்சி செஞ்ச போது எல்லாருமே செத்து போயிருந்தாங்க இவங்கட அஞ்சு பேருட பொடியிலையும் நாக்கு இல்லை நாக்கை யாரோ வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸில் அதிகமான கதிர்வீச்சுகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு ரிப்போர்ட்டரால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது இந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பொண்ணு அந்த ஃபோட்டோகிராஃபரையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுவும் அந்த எரியிற கட்டிடத்தில் இருந்து எந்தவித பதற்றமும் இல்லாமல் இருக்கா ஓகே காய்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பபாய்